தானியேல் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக இருந்தான். Daniel was a man who served God continually. அவன் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்கிற சாட்சியை தரியு ராஜா ஒரு முறை அல்ல இரண்டு முறை அப்படியாக சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். From the Bible we understand that not once that even twice King Darius testified about Daniel that he served God continually. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். Thy God whom thou servest continually he will deliver thee. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? Is thy God whom thou servest continually able to deliver thee from the lions? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. தானியேல் தன்னுடைய தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்பதை அந்த ராஜா மிக தெளிவாக அறிந்திருந்தார். That king very well understood that Daniel was a man of God who worshipped God continually. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இடைவிடாமல் தானியேல் ஆராதித்த தேவன் அவனை சிங்கங்களுக்கு தப்புவிக்கிறவராக இருந்தார். That God whom Daniel worshipped continually he was able to deliver him from the lions. நாமும் கூட தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் அந்த கர்ஜிக்கிற சிங்கமாகிய பிசாசின் வல்லமைகளுக்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் ஆண்டவர் தப்புவிக்கிறவராக இருப்பார். We too if we worship God continually like Daniel the Lord is able to deliver us our family and even our ministry. சத்துருடைய வல்லமைகள் எவ்வளவுமாய் பெரு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி வந்தாலும் கூட அவர்கள் ஒருபோதும் நம்மை சேதப்படுத்த முடியாது. How much ever the power of the enemy may come in like a flood it can never destroy us. ஏனென்றால் நாம் தானியேலை போல தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். Because we are a group of people who worship God continually like Daniel. தானியேல் மாத்திரமல்ல, not only Daniel. வேதத்திலே ஒரு வயதான தாயை குறித்தும் கூட புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அவளும் தேவனை இடைவிடாமல் இரவும் பகலும் ஆராதித்துக் கொண்டிருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the New Testament in the gospel we see as to how there was an old age woman who served God continually day and night. அவருடைய பெயர் அன்னாள் என்று பெயர். Her name was Anna. அவர் 84 வயதான ஒரு விதவையாக இருந்தாள். She was but a widow 84 year old. 7 வருடம்தான் புருஷனோடு கூட அவள் ஜீவித்தவள். She lived with her husband just for 7 years. புருஷன் மரித்து போனான் இப்பொழுது விதவையாக இருக்கிறாள். Husband is dead now she is a widow. அவளுக்கு வயது 84 ஆகிறது. She is 84. ஆனாலும் தேவனுடைய வசனம் அவளை குறித்து மிகவும் சிலாகித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். But we see as to how the word of God says much about her. அவள் இரவும் பகலும் தன்னுடைய தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாள். That she served God day and night. உபவாசித்து ஆராதித்துக் கொண்டிருந்தாள். She served with fastings and prayers. ஆகையால் கர்த்தர் அந்த அருமையான தாயை கனப்படுத்தி அவர்களும் கூட குழந்தை இயேசு தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்த போது அப்பொழுது அவளும் கூட அங்கே வந்து அவரை தரிசிக்க கூடியதாக இருந்தது. Therefore God himself honoring that precious mother she was able to view that infant Jesus who came to the temple. அவரை தரிசிக்கிறது ஒரு விதத்தில் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை காட்டுகிறது. Seeing him shows on one hand being caught up at the coming of the Lord. கர்த்தருடைய வருகையில் அவருக்குரியவர்கள் வரப்போகிற தீங்குகளுக்கு தப்புவிக்கப்படும்படியாக அவர்கள் அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் போது மர்வமாக்கப்பட்டவர்களாய் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் அவர்கள் மத்திய ஆகாசத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை தரிசிப்பார்கள். At the coming of the Lord, they that are his, when they hear the trumpet of the Lord, the last trump, they will all rise up to meet him in the midair to be ever with the Lord. ஆகையால் தான் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு ஜீவியத் உங்களுக்கும் எனக்கும் மிகவும் அவசியம். That is why you and me essentially need the experience of worshiping God continually. ஒன்று சத்துருடைய வல்லமையிலிருந்து நாம் தப்புவிக்கப்படும்படியாய் பாதுகாக்கப்படும்படியா. One to escape from the power of the enemy and to be protected. இரண்டாவது அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை தரிசிக்கும்படியா. Secondly to be caught up at his coming and to see him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதில் நாம் மூன்று காரியங்களை குறித்து நாம் படித்திருக்கிறோம். In this we have learned about three things. முதலாவது கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால்
தேவனுடைய வசனம் சில ஒழுங்குகள் நிபந்தனைகளை நமக்கு உண்டாக வைக்கிறது. Firstly, the word of God places certain conditions that we might worship God day and night. யாத்திராகமம் 8 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது, Turning to book of Exodus chapter 8 and verse 1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீ எகிப்தை விட்டு அனுப்பிவிடு என்று கர்த்தர் பார்வோனிடத்தில் சொல்லி அனுப்புகிறார். The Lord sent word unto Pharaoh saying, send my people from Egypt. 9 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்போது, Reading chapter 9 and verse 1. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. அனுப்பிவிடு, போகவிடு என்று கர்த்தர் பார்வோனை எச்சரிக்கிறார். The Lord warned Pharaoh saying, send them, let them go. ஆனால் பார்வோனுடைய எண்ணம் எதுவாக இருந்தது? But what was the thing of Pharaoh? ஏன் இந்த தேசத்தில் தானே உங்களுடைய தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்யலாமே? Why shouldn't they worship God right in this land? ஏன் இந்த தேசத்தை விட்டு நீங்கள் போக வேண்டும்? Why should they leave this land? தேசத்தை விட்டு நான் ஏன் உங்களை அனுப்ப வேண்டும்? Why should I send you out of Egypt? இந்த தேசத்தில் தானே நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய தேவனை ஆராதியுங்கள். And you can worship the Lord right in this land. யாத்திராகமம் 8 அதிகாரம் 25 வசனத்திலே நாம் அப்படியாக வாசிக்கிறோம். We read like that in Exodus 8 and 25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றார். உங்களுடைய தேவனுக்கு இந்த தேசத்தில், இந்த எகிப்து தேசத்திலே பலியிடுங்கள், ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். He says, go ye sacrifice to God right in this land of Egypt. ஆனால் அதற்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது மோசே சொல்லுகிறார், அப்படி செய்யலாகாது என்று சொல்லுகிறார். But in the next verse Moses says, it is not meet to do that. அப்படி செய்ய தகாது என்று சொல்லுகிறார். It is not meet so to do. வாசிங்க. அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது. அப்படி செய்ய தகாது. It is not meet so to do. எகிப்து தேசத்தில் வைத்து தேவனை ஆராதிப்பது தகாது. It is not meet to worship God in the land of Egypt. அதனால் தான் அந்த தேசத்தை விட்டு கர்த்தர் வெளியே வரும்படியாக போகும்படியாக சொல்லுகிறார். Therefore the Lord commands them to come out of the land to worship him. அவரை ஆராதனை செய்ய வேண்டுமேயானால், in order to worship him. யாத்திராகமம் 10 அதிகாரம் 3 வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, Turning to Exodus 10:3. அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எதுவரைக்கும் மனதில்லாதிருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. கர்த்தருடைய வாஞ்சை விருப்பம் என்ன? What is the desire of the Lord? அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். That his people should worship him in his presence. எவ்வளவு தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். How clearly the Lord says. என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. Yes, help my people go that they may serve me before me or in my presence. பாருங்க, திரும்ப திரும்ப எனக்கு என்று சொல்லி வருகிறத பாருங்க. Repeatedly the Lord emphasizes on the word my and me. என் சமூகத்தில், my presence, எனக்கு ஆராதனை செய்ய, to serve me, என் ஜனங்களை போகவிடு. Let my people go. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. அதான் தேவனை ஆராதனை செய்கிறது என்று சொல்லுகிறது. தேவனுடைய நிபந்தனை ஒழுங்குகளுக்கு பட்டதாக இருந்தால்தான் அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க முடியும். Therefore saying about worshiping God, we can serve God acceptably only if we do according to his conditions. நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினது போல நாம் ஆராதிக்க போது கர்த்தர் அதை அங்கீகரிக்க முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமா? Understand that God cannot accept us if you worship him according to our whims and fancies. கர்த்தர் அங்கீகரிக்க விரதத்தில் அவருடைய சமூகத்திலிருந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கிற அந்த ஆராதனை இடைவிடாததாக இருக்க வேண்டும். In an acceptable way we have to come to the presence of the Lord and worship him continually. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆயினால் அவருடைய ஜனம் முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும், அவரை ஆராதிக்க முடியாது. Therefore in order to worship him his people has to come out of Egypt. இரண்டாவதாக, secondly, கர்த்தர் சொல்லுகிறது அவரை ஆராதனை செய்யும்படியாய் வனாந்தரத்துக்கு வரணும். The Lord says they have to come to the wilderness to worship him. எகிப்தை விட்டு வெளியே வந்தா மட்டும் போதாது. Not just coming out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் அந்த செங்கடலை தாண்டி வனாந்தரத்துக்கு வரணும். After coming out of Egypt they have to cross the Red Sea and come into the wilderness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. யாத்திராகமம் 7 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும்போது இதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். We can understand this in book of Exodus chapter 7 and verse 16.
அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று. வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்ப வேண்டும். Let my people go that they may serve me in the wilderness. ஒன்று, தேவனுக்கு ஆராதனை செய்ய எகிப்தை விட்டு விட வேண்டும். One, leave Egypt to worship God. அது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவத்தை விட்டு வெளியே வருகிற ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. Experience of forgiveness of sins and coming out of sin. அதை குறித்து நாம் தெளிவாக நாம் படித்து. We clearly learnt about that. இரண்டாவது, வனாந்தரத்தில் வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். Secondly, come to the wilderness and worship God. வனாந்தரம் என்று சொல்லுகிற ஒரு விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. Wilderness predicts a life of faith. வனாந்தரத்தில் விதைப்பு இல்லாமல் இருக்கிறபடியால் அங்கே அறுப்பு கிடையாது. Because there is no sowing in the wilderness, there is no reaping. எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை தான் நோக்கி பார்க்க வேணும், ஜெபிக்க வேணும். And all this, for all things you have to look unto God and pray unto him. தங்களுக்கு வேண்டிய ஆகாரமாக இருக்கட்டும், even be it for food. தங்கள் குடிப்பதற்கு வேண்டிய தண்ணீராக இருக்கட்டும், offer the water to drink. தங்கள் உடுப்பதற்கு வேண்டிய உடுப்பாக இருக்கட்டும், offer the clothes to put on. எல்லா காரியங்களுக்கும் அவரே அவர்கள் நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. They have to look only unto God for all things. அது தேவ ஜனத்துக்குள்ளாக காணப்பட வேண்டிய ஒரு விசுவாச ஜீவியத்தை அது காட்டுகிறது. That predicts a life of faith which should be found in the people of God. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் மேல் நமக்கு விசுவாசம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். To what extent we have faith on God, to that extent we will pray unto him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மூன்றாவதாக, Thirdly, தேவனுக்கு ஆராதனை செய்ய அந்த வனாந்திரத்தில் இருக்கிற மலைக்கு வரணும். In order to worship God, we need to come to the mountain in the wilderness. அந்த சீனாய் மலைக்கு வரணும். That Mount Sinai. அதைக் குறித்து யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். About that we read in verse 12 of Exodus chapter 3. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். இந்த மலையில், இந்த சீனாய் மலையில் தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். The Lord said, "You shall serve God upon this mountain, Mount Sinai." அந்த மலையில் வைத்துதான் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு வேண்டியதான கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள் எல்லாவற்றையும் தந்தார். It is upon this mountain the Lord gave all the statutes and ordinances necessary for his people. ஏனென்றால் அவருடைய ஜனம் ஒரு நியமம் ஒழுங்குக்குட்பட்ட ஒரு ஜனமாக இருக்க வேண்டியது அவசியம். Because it is essential that his people have to be under an ordinance or law. ஆயினால் தந்த சீனாய் மலைக்கு வந்தபோது கர்த்தரங்கள் கட்டளைகள், கற்பனைகள், நியமங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தந்தார். Therefore the Lord gave them the ordinance, statutes, commandments in that Mount Sinai. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறது? Why is the word of God given unto us? 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 17 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, 2 Timothy chapter 3 and verses 16 and தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. All the scriptures are the inspiration of the spirit of God. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கும்படியாக. That the man of God may stand perfect. எந்த நற்கிரிகளையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக. To roundly furnished unto all good works. அது என்ன செய்கிறது? What is it? அதற்குரிய உபதேசங்களை தருகிறது. It gives the doctrines. அது கடிந்து கொள்ளுகிறது. It reproves. அது சீர்திருத்துகிறது. It corrects. மாத்திரமல்ல நீதியையும் படிப்பிக்கிறது. Not only that, instructs righteousness. ஆகினால் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு தன்னுடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை தேறினவர்களாக எந்த நற்கிரியிலும் செய்ய தகுதியுடையவர்களாக அவளை உருவாக்க விரும்புகிறார். Wherefore the Lord wants to form his people to be perfect and thoroughly furnished unto all good works, giving them this ordinance. நியமங்கள், பிரமாணங்கள் இவைகளை நமக்கு கொடுக்கப்பட்டால் அது நமக்கு பாவம் இன்னதென்று அது நமக்கு உணர்த்தி தரும். Statutes and laws given unto us will instruct us about sin. இது தேவ சித்தம் என்று நமக்கு உணர்த்தி தரும். Will instruct us what is the will of God. ஆனால் அதன்படி ஜீவிக்க நமக்கு பலன் வேண்டுமே. But we need the strength to live. தீமையை நன்மையினாலே வெல்லு. Overcome evil with good. தீமையை தீமையினாலே வெல்லுகிறதுதான் மனுஷ சுபாவம். It is a human nature to overcome evil with evil. ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிற தீமையை நன்மையினாலே வெல்லு. But the word of God says overcome evil with good. அப்படியே அந்த வசனத்தின்படி ஜீவிக்க
நமக்கு ஒரு பலன் வேண்டுமே. Be it so, we need strength to live accordingly. அதனால்தான் சீனாய் மலையில் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுக்கிறது மாத்திரமல்ல, சீனாய் மலையின் மேல் அக்னியாக வந்து இறங்கினதாக நாம் வாசிக்கிறோம். It is because of that the Lord not only gave them the law upon Mount Sinai, the Lord descended as fire. அது ஒரு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. It is a shadow of us receiving the anointing of the Holy Spirit. தம்முடைய சீஷர்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறதை குறித்து கர்த்தர் பாரமுடையவராக இருந்தார். The Lord was burdened about his disciples getting full with anointing. அவரோடு கூட 3.5 வருடங்கள் அவர்கள் ஜீவித்தவர்கள் தான். As they lived with him for 3.5 years. ஆனால் பரிசுத்தாவியின் அபிஷேகமாகி அது உன்னத பலத்தால் நிரப்பப்படாவிட்டால், But if they are not full with the strength from above, அவருக்கு நியமிக்கப்பட்ட ஜீவியத்தையும் ஊழியத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. They cannot fulfill the life and ministry appointed to them. கர்த்தர் நமக்கு பிரமாணங்களை தருகிறார். The Lord gives us laws. தேவன் நமக்கு வார்த்தைகளை தருகிறார். The Lord gives us words. ஆனால் அதன்படி ஜீவிக்க நாம் பலப்படுத்தப்படும்படியாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தால் அவர் நிரப்ப உண்மையில் அவராக இருக்கிறார். But even he is faithful to fill us with the anointing of Holy Spirit to live accordingly. ஆகையால் தன் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கு. Therefore it is his promise which says upon all flesh shall I pour my spirit. கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் அந்த மலைக்கு சீனாய் மலைக்கு வர வேண்டும். Yes, we need to come to Mount Sinai to worship God. தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். The word of God needs to be given us. தேவனுடைய ஆலோசனைகள் வழி நடத்துதல்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். Counsel of God and his guidance should be given us. அந்த தேவனுடைய வார்த்தைகள் ஆலோசனைப்படி ஜீவிக்க நாம் பலப்படுத்தப்படவும் வேண்டும். And we need to be strengthened also to live accordingly. கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்ப வேண்டும். The Lord should fill us with his anointing. ஆயினால் தேவனை ஆராதிக்கிறது என்று சொல்லும்போது, For which worshiping God means. அவருடைய சமூகத்தில் அவருடைய ஜனங்கள் வந்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும்போது, When it is said his people should come to his presence to worship. அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். They should come out of Egypt. அவர்கள் வனாந்தரத்துக்கு வர வேண்டும். They should come to the wilderness. அந்த வனாந்தரத்தில் உள்ள சீனாய் மலைக்கும் அவர்கள் வர வேண்டும். And they should come to Mount Sinai in wilderness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. Glory be to God's holy name. ஆனால் அது மாத்திரம் போதாது. But that's not just enough. அவர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய் அவர்கள் பலியிடவும் வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். In the word of God we read in order to serve God they need to offer sacrifice. யாத்ராகமம் 10 அதிகாரம் 26 வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது, Book of Exodus chapter 10 and verse 26. எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடு கூட வர வேண்டும். ஒரு குளம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். எங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாய் அவைகளிலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டும். We must take out of that to serve the Lord our God. எங்களுடைய மிருக ஜீவன்கள் எங்களோடு கூட வர வேண்டும். Our cattle should come with us. ஒரு குளமும் பின் வைக்கப்பட்டு போக கூடாது. Not a hoof should be left behind. எங்களை நாங்கள் வளர்க்கிற மிருக ஜீவன்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற விஷயத்தில் சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கிறது. Because even their flocks and herds are connected to sacrificing to God. எங்களுடைய தேவனாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அவைகளிலிருந்து நாங்கள் எடுக்க வேண்டும் என்று மோசே சொன்னார். And Moses said we must take out of that to serve the Lord our God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இன்றைக்கு நாம் இதை தான் படிக்க வேண்டும். Today we are going to learn about this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய நாம் பலி செலுத்த வேண்டியது அவசியம். We need to offer sacrifice to serve God. அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இத பல கோணங்களில் நாம் அதை படிக்கலாம். We can read about this in various angles. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் எனக்கு சொல்லுகிற அந்த ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். But today I want to speak with you just that aspect which the Lord had asked me to tell you. வேதத்திலே செலுத்தப்பட்ட தேவனுக்கென்று செலுத்தப்பட்ட பலிகள் அங்கீகரிக்கப்படுகிறதாக காணப்பட வேண்டியது அவசியம். It is essential that the sacrifices offered to the Lord might be acceptable. தேவனுக்கென்று செலுத்தப்படுகிற அந்த பலிகள் அந்த பலி மிருகங்கள் அவைகள் பழுதற்றதாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை உண்டு. And there is a condition that the sacrifices offered should be blameless. பழுதுள்ளதை கர்த்தருக்கென்று பலி செலுத்தவே முடியாது. That which had blemish should not be offered to the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. வேதத்திலே நாம் ஆபேலை குறித்து நாம் படிக்கும்போது அவன் செலுத்தின பலி
கத்தர் அங்கீகரித்தார், அவனையும் கூட அங்கீகரித்தார். In the word of the Lord, when we read about Abel, the Lord had respect unto Abel and to his offering. எபிரேயர் 11 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது. And when we read in Hebrews chapter 11 verse 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே ஆபேல் செலுத்தின அந்த பலியினாலே அவன் அங்கீகரிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். Here Abel was accepted because of his sacrifice. நன்றாக கவனமாக நீங்க அதை பாருங்க. Pay attention clearly. காயினும் பலி செலுத்தினான், ஆபேலும் பலி செலுத்தினான். Cain and Abel, they offered sacrifice. அந்த பலி செலுத்துகிறது அது தேவனை கனப்படுத்துகிற ஒரு காரியம் என்று ஏசாயாவுடைய புத்தகத்தில் வாசிக்கிறோம். In the book of Isaiah we read offering sacrifice is an aspect of honoring God. நாம் ஆராதிக்கும்போது நம்முடைய தேவனை நாம் கனப்படுத்த வேண்டுமே. When we worship God, we ought to honor our God. அதற்காக நாம் பலிகளை செலுத்தும்போது அந்த பலிகள் அங்கீகரிக்கப்பட்டால் தான் நாமும் அங்கீகரிக்கப்பட முடியும். For that, when we offer sacrifice, only if our sacrifice is acceptable, we can be accepted. திரும்பவும் கூட வாசிங்க, எபிரேயர் 11 அதிகாரம் 4 வசனம். Hebrews chapter 11 verse 4 again. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். காயினுடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை ஆபேல் செலுத்தினான். Abel offered an excellent sacrifice than Cain's. அவன் செலுத்தின அந்த பலியின் நிமித்தம், பலிகளின் நிமித்தம் அவன் நீதிமான் என்று சாட்சியை பெற்றான். Because of his sacrifice he obtained a witness that he is righteous. அவன் கொடுத்த செலுத்தின அந்த பலி எல்லாவற்றால் காணிக்கைகளை குறித்து கர்த்தரே என்ன செய்கிறார், சாட்சி கொடுத்தார். The Lord himself testified about his sacrifice. ஆகினால் அவன் மரித்தும் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறான். That is why he being dead yet speaketh. அப்ப ஆபேல் செலுத்தின அந்த பலி அல்லாவிட்டால் அந்த காணிக்க அவன் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருந்தது. Therefore that offering or sacrifice offered by Abel was made him acceptable before God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. His glory be to God's holy name. ஆனால் காயின் செலுத்தின அவனுடைய காணிக்கைகள் தேவனுடைய சமூகத்தில் அவன் அங்கீகரிக்கப்பட முடியாதவனாக அது மாற்றிச்சு. But the sacrifice offered by Cain made him not to be acceptable before God. ஆகையால் நாம் கர்த்தரை கனப்படுத்தி அவருக்கு அவரை ஆராதிக்கும்படியாக நாம் பலிகளை செலுத்தும் போது அந்த பலிகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். Therefore when we have to honor God in worshiping him, it is very essential to know how our sacrifice should be. காணிக்கை குறித்து தேவன் அதனுடைய பிரமாணங்களை குறித்து வேதத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். In the word of God we see about the law regarding the sacrifices. அது மோசேயின் நாட்களில் கர்த்தர் அந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி பேசினார். The Lord had revealed it during the days of Moses. நியமங்கள் பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மோசேக்கு ஆண்டவர் தந்தார். The Lord had given the statutes and the ordinances to Moses. ஐயா காணிக்கையின் பிரமாணம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்திலே அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். Therefore when we see about the law of sacrifice, it is written in the book of Exodus. யாத்திராகமம் 22 அதிகாரம் 29 30 வசனங்களை வாசிக்கும்போது அங்கே காணிக்கையினுடைய பிரமாணம், அது எப்படிப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Exodus chapter 22 verses 29 and 30 says about what kind of sacrifice God will accept. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீ கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கையோ பலியோ செலுத்த நீ விரும்பினால் நீ இப்படிப்பட்டதை தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you desire to offer an offering or a sacrifice to God, it is said here that it should be one of such. ஒருவேளை நீ ஆடு அல்லாவற்ற மாடுகள் உள்ள மந்தை உனக்கு சொந்தமாக இருக்கலாம். Maybe you have flocks and herds for your own. கர்த்தரை கனப்படுத்தும்படியாக அவரை ஆராதிக்கும்படியாக நீ அந்த காணிக்கையை நீ கொண்டு வரும்போது அந்த காணிக்கையானது அல்லாவற்றால் அந்த பலி மிருகமானது அது
தலையீற்றாக இருக்க வேண்டும். But when you bring the offering in order to honor God in worshiping him, the cattle or the herd should be the firstborn. அது முதல் பலனாக இருக்க வேண்டும். It should be the firstborn. இல்ல எனக்கு வயல்வெளிகள் இருக்கிறது, அங்கே எனக்கு பலவிதமான தானியங்கள் மற்றும் மரங்களிலிருந்து கனிகள் இவைகள் தான் கிடைக்கிறது என்று சொன்னால், அதிலிருந்து நீ காணிக்கை கொண்டு வரும்போது முதற் பழுத்ததை நீ கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். But if you are going to say I have only the fields with the grains and the fruits in it, then you have to bring the first of thy ripe fruits. அறுவடை செய்த தானியங்களாக இருந்தால் நீ முதலாவது அறுவடை செய்கிறதை கர்த்தருக்கு காணிக்கையாக நீ கொண்டு வர வேண்டும். That which is harvested first should be brought unto the Lord. இதுதான் காணிக்கையுடைய முதலாவது பிரமாணம். This is the first law of sacrifice. நீ எதிலிருந்து கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரலாம்? From whichever you may bring offering. ஆடு மாடுகள் இருந்தால் அவைகளிலிருந்து நீ காணிக்கையாக தலையீற்றை தான் கொண்டு வர வேண்டும். If it is from the livestock, you have to bring the first born from it. முதல் பிறந்ததை தான் நீ கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து அவரை கனப்படுத்தும்படியாக செலுத்த வேண்டும். In order to honor God, you have to offer the firstborn as a sacrifice. இல்ல எனக்கு வயல்வெளி இருக்கிற தோட்டங்கள் இருக்கிறன்னு சொன்னால், அதிலிருந்து முதல் அறுவடை செய்தது அல்லாவிட்டால் முதல் பழுத்ததை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வர வேண்டும். But if you are going to say I have only fields and gardens, then you have to bring the first ripe unto God. காணிக்கையினுடைய இரண்டாவது பிரமாணமாக யாத்திராகமம் 25 அதிகாரம் 2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். As a second law for the offerings of sacrifice, we read in Exodus 25:2. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. மனப்பூர்வமும் உற்சாகமும் இல்லாவிட்டால் அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்ல. If you don't have willingness and wholeheartedness, God will not accept your offering. இதான் காணிக்கையுடைய இரண்டாவது நிபந்தனை. This is the second condition of the offering. மனப்பூர்வமும் உற்சாகத்தோடு கூட யார் காணிக்கை கொண்டு வருகிறார்களோ அவரிடத்தில் மாத்திரம் நீ காணிக்கையை வாங்கு. Take the offering only from the ones who give it willingly with his heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அதை கொண்டுவருடைய முகத்தை பார். Look at the face of the one who brings. அவர் சந்தோஷமா இருக்கா? Does he have joy? அத கொடுக்கிறது குறித்து ஒரு மனப்பூர்வம் இருக்கா? Is he willing to give? அப்படியானால் அவருடைய கையில இருந்து காணிக்கை வாங்க. Then get it from his hand. இல்லாவிட்டால் அந்த காணிக்கை எவ்வளவு அது அதிகமான ஒரு பணமாகவோ பொருளாக இருந்தாலும் அதை வாங்காதே, நான் அதை அங்கீகரிக்க மாட்டேன். Oh, else if the offering how much ever heavy and great it is, I will never accept. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதுதான் முக்கியமான இரண்டு நிபந்தனைகள். This is the most important two laws. மற்ற சில காரியங்கள் உண்டு, ஆனா முக்கியமாக இரண்டு நிபந்தனைகள் இதுதான். There are other laws also, but the main important ones are these. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இதோ ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை குறித்து, அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய அன்பை குறித்து எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் அவர்கள் சொல்லுகிறதுண்டு. And Adam and Eve often used to say unto their children about God's majesty, God's dominion and power. மூத்த குமாரன் காயினும் அடுத்த குமாரன் ஆபேலும் தங்களுடைய பெற்றோர் சொல்லுகிறதை அவர்கள் கருத்தோடு கூட கேட்டார்கள். The elder son Cain and next Abel, they attentively heard their parents' words. தங்களுடைய தேவனை கனம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது. And there came in a desire to them in order to honor the Lord. கர்த்தர் உன்னை நீங்கள் என காணிக்கை கொண்டு வாருங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. The Lord never said unto them, bring me an offering. தேவனை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் மேல் உள்ள அந்த அன்பு, அந்த நன்றியுள்ள இருதயம் இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த போது கர்த்தரை கனப்படுத்தும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு தங்களிடத்தில் உள்ளதை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். Just when they heard about God, because of their love and gratitude for God, they wanted to do something to honor God, therefore brought an offering. காயின் அவன் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். Cain was a tiller of the ground. ஆகையால் நிலத்திலிருந்து உண்டான இவைகளில் அவன் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தான். Therefore he brought of the fruit of the ground an offering. ஆபேலோ ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். About Abel, he was a keeper of the sheep. ஆகையால் தன்னுடைய ஆடுகளிலிருந்து கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான். Therefore from his livestock he brought an offering. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆனால் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். But we read here the Lord had no respect unto Cain and his offering. ஆனால் ஆபேல் அவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But it is written the Lord had respect unto Abel and his offering. நான் இதை ஆரம்பத்தில் வாசித்தபோது
என்ற மனதில் அப்படியே ஒரு தடுமாற்றம் இருந்தது. In the beginning when I read this, I started to stumble in my mind. காயினோ தன்னிடத்தில் உள்ளதை கர்த்தருக்கு காணிக்க கொண்டு வந்திருக்கிறான். Cain only brought the offering which was with him. ஆபேல் தன்னிடத்தில் உள்ளதை காணிக்க கொண்டு வந்திருக்கிறான். Abel brought his offering. ஆனா கர்த்தரே காயினை அவருடைய காணிக்க புறக்கணிச்சிட்டாரு. But why did the Lord reject Cain and his offering? என்று சொல்லி மனதில் ஒரு வேதனை எனக்கு உண்டான. I had a little pain in my mind. அப்பொழுது நான் விசுவாசியாக இருந்தேன். But then I was a believer. அப்ப சில விசுவாசிகள் இதை குறித்து கேட்டபோது, When I asked certain other believers about this, அவங்க சொன்னாங்க, ஆபேல் கொண்டு வந்ததுல ரத்தம் இருக்கு. They said because that which Abel brought had blood. ஆகையால் தான் கர்த்தர் அவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சார். Therefore the Lord accepted his offering. காயின் கொண்டு வந்ததுல ரத்தம் கிடையாது. While the offering of Cain had no blood. அதனால கர்த்தர் அவன் கொண்டு வந்த காணிக்கை அங்கீகரிக்கல. Therefore the Lord did not respect his offering. அவர் சொன்ன அந்த விளக்கம் எனக்கு ஒரு விதத்துல ஏற்றுக்கொள்ள கூடியதாகவும் ஒரு விதத்துல அது ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருந்தது. That explanation, on one hand it was acceptable, on the other hand I could not take it. சரி, காரியங்கள் அப்படி இருந்தா ஆபேல் தன்னுடைய தம்பிட்ட தன் நிலத்திலிருந்து விளைச்சல கொஞ்சம் கொடுத்து அவனிடத்திலிருந்து ஆடுகளை வாங்கி அதை காணிக்கையா காயின் செலுத்தி இருக்கலாமே. Things being so, Cain could have given a little fruit of the ground to Abel and taken some stock from him. ஆண்டவர் தான் காணிக்கின்ற பிரமாணங்கள் ஒன்றையும் அந்த மனசாட்சியின் காலத்தில் ஒன்றும் ஆண்டவர் சொல்லவில்லையே. The Lord had not told any law of the offering during the period of conscience. அப்படி ஒரு பிரமாணங்கள் கொடுக்கப்படாத இருக்கிற அந்த நேரத்துல கர்த்தரே காயினுடைய காணிக்கைய புறக்கணிச்சிட்டாரு. At the time when such an offering law was not proclaimed, why did the Lord reject Cain? ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. The Lord is not partial. அவர் நீதியுள்ள தேவனாயிற்று. He is a righteous God. என்று சொல்லி நான் யோசிக்கிறது. I just started to think. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்குள் மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆனா கர்த்தருக்குள்ளாக படிப்படியாக கடந்து வந்தபோது, But when I step by step got up in the Lord, கர்த்தர் அவைகளை குறித்து என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். The Lord started to speak to me. கர்த்தர் சொன்ன காரியம் இப்படியாக இருந்தது. The Lord thus spake unto me. காணிக்கை குறித்த ஒரு பிரமாணம் இப்படியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய மனதில் உண்டாயிருந்தது. It was in my mind that the law of the offering should be this. அதை நான் மோசேக்கு அதை நான் அறிவித்தேன். I declared it to Moses. ஆனால் நான் மோசேக்கு காணிக்கையின் பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேனோ அதே பிரகாரம் ஆபேல் எனக்கு காணிக்கை செலுத்தக்கூடியவனாக இருந்தான். But Abel was able to offer me an offering, a sacrifice, as I told it to Moses. ஆபேலுக்கு அது எப்படி தெரியும்? Abel, how did he come to know that? காணிக்கையின் பிரமாணம் என்று கர்த்தர் மோசேட்ட சொல்லும்போது அந்த காணிக்கையின் பிரமாணம் அது முதற் பழுத்ததா இருக்கணும், இல்லாட்டா அது தலையீட்டாக முதற் பிறந்ததாக இருக்க வேண்டும், இரண்டாவது மனப்பூர்வமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று காணிக்கையின் பிரமாணமாக இந்த ரெண்டு காரியங்களை மோசேக்கு அறிவித்திருந்தார். When the Lord said about the law of sacrifice to Moses, he said it should be firstborn and secondly it should be out of a willing heart. நீங்க ஆபேல் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்ததை குறித்து ஆதியாகமத்தில் சொன்னதை நீங்க வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டு போவோம். But when we see about Abel's offering in the book of Genesis, we would marvel. வாசிங்க ஆதியாகமம் 4:4. Genesis chapter 4 and verse 4. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் பாருங்க, ஆபேல் தன் மந்தையிலிருந்து ஏதோ ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் காணிக்கை கொண்டு வரல. அதிலிருந்து அவன் கர்த்தருக்கென்று கொடுக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட இந்த ஆடுகள் எல்லாம் தலையீற்றாக இருந்தது. The flocks that Abel brought for sacrifice were the firstlings. பாசி அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேல் வந்து தன்னுடைய ஆடுகளில் தலையீற்று, தலையீற்று வந்து ஒரு 10 பிரிச்சான் வச்சுக்கிறோம், அந்த தலையீற்றுகள்ல கொழுமையானது எது இருக்குன்னு பார்த்து அவைகளை திரும்ப வேறு பிரித்து அந்த தலையீற்றும் தலையீற்றுகளில் கொழுமையானதை எடுத்து கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினான். Supposing that they were firstlings 10 and out of them he selected the fat of that and brought it unto the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாருங்க, அந்த காணிக்கையின் இந்த ரெண்டு பிரமாணங்களை ஆபேல் நிறைவேற்றுகிறது பாருங்க. Look how Abel satisfied the two laws of offering. தலையீற்றை கொண்டு வந்தான். He brought the firstlings. தலையீற்றுகளிலும் கொழுமையானதை தான் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தான். And the fat out of the firstlings. இந்த கொழுமையானதை
கொண்டு வந்து கொடுத்தது எதை வெளிப்படுத்துகிறது? Bringing the fact, what does it reveal? அவனுடைய அந்த மனப்பூர்வத்தை வெளிப்படுத்துகிறது. It shows his willingness. உதா நம்ம வீட்டுக்கு யாரா விருந்தாளிகள் வந்திருக்காங்க வச்சுக்கொள்வோம். If there is some guest coming to our house. அவங்க மேல நமக்கு ரொம்ப பிரியம் இருக்குனு வச்சுக்கொள்வோம். If we are so much pleased over them. நம்ம அவங்க கிட்ட கேப்போம். காபி வேணுமா, டீ வேணுமா, ஹார்லிமா, அது எதுவும் கேட்போம். அவங்க வந்து காஃபி போதுன்னு சொன்னாங்கன்னா, சார் காஃபியில் அவங்களுக்கு டிகாஷன் கூட இருக்கணுமா குறையா இருக்கணும் கேட்போம். டிகாஷன் கொஞ்சம் கூட, சரி சுகர் போடணுமா போட வேண்டாமா மீடியமாக போடலாம், மீடியமாக போடும். இவ்வளவு கேட்டு போய் அதன்படி செய்து கொடுப்போம். ஏன்னா நமக்கு மனப்பூர்வம் இருக்கிறது. Because we have willingness, we would ask unto them the necessity, the variety they desire and the measure they desire in it. ஆனா வந்திருக்கிறவங்க மேல நமக்கு ஒரு ரொம்ப பிரியமில்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க. If you are not that much pleased with the guests, காபி வேணுமா டீ வேணுமா ஒண்ணு கேட்க மாட்டோம். We won't ask them anything. ஏதோ ஒண்ணு போட்டு எடுத்துட்டு அப்படி வச்சிருவோம் நம்ம. Just bring them some variety of drink. என்ன மனப்பூர்வம் இல்ல. Because no willingness. எந்த அளவுக்கு நமக்கு மனப்பூர்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவருடைய மனதில் உள்ள அந்த விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன்படி அவர்களை நாம் போஷிக்க விரும்புவோம். To the extent we are willing, to that extent we will know their mind and feed them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆபேலுக்கு நல்ல மனப்பூர்வம் இருந்தது. Abel had a good willingness. கர்த்தருக்கு செய்றது எதை நல்லா செய்யணும். He, whatever I do to the Lord, it should be best. பெஸ்டா கொடுக்கணும். I should give the best. தலையீட்டாக இருந்தாலும் கூட. Be it a first thing. அந்த தலையீட்டுன கொழுத்ததை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வர. I should give an offering the fat of the first thing. அந்த காணிக்கையின் அந்த ரெண்டு பிரமாணங்களையும் அவன் நிறைவேற்றினான். He exactly fulfilled the two laws of the offering. அது எப்படி ஆபேலுக்கு தெரிஞ்சது? How could Abel know this? மோசைக்கு பின் நாட்கள் ஆண்டவர் தெரிவிக்க போகிற இந்த சத்தியங்கள் ஆபேலுக்கு அப்படி தெரிஞ்சது. How could Abel know this truth which God instructed Moses in the future? அவன் விருப்பப்பட்டது போல அந்த காணிக்கை அவன் கொண்டு வர கூடியதாக இருந்தது. How could he bring the offering according to the God's desire? அதற்கும் தேவனுடைய வசனம் நமக்கு பதில் கொடுக்கிறது. Even for that the word of God gives the answer. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போது, Turning to book of Galatians chapter 5 and verse 6. கிறிஸ்து இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்யக்கூடிய விசுவாசமே உதவும். Faith which worketh by love will avail. நாம் எபிரேயர் 11:4 வாசிக்கும் போது, விசுவாசத்தினால் தான் ஆபேல் காயினை பார்க்கின ஒரு மேன்மையான பலியை செலுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். Hebrews 11:4 says by faith Abel offered a better sacrifice than Cain. அது என்ன விசுவாசம்? But what faith was it? அன்பினால் கிரியை செய்கிற ஒரு விசுவாசம். The faith which worketh by love. அவன் கர்த்தரை நேசித்தான். He loved God. தேவன் மேல் அன்புடையவனாக இருந்தான். He had a love upon God. ஆயினும் இப்பொழுது அந்த அன்பு கிரியை செய்ய ஆரம்பித்தது. Therefore the love started to work. என்ன தேவன் எதை விரும்புவார்? Yes, my God desires. தேவனுக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறேன். And I desire to offer sacrifice. ஆனால் என்னுடைய மனதின்படி எண்ணத்தின்படி நான் அதை செய்ய விரும்புகிறதில்லை. But I don't want to do according to my mind. அவர் எதை விரும்புகிறார், எப்படிப்பட்டதை நான் காணிக்கையாக கொடுத்தால் அவர் பிரியப்படுவார். Whatever he desires then he will be pleased over my தேவன் பேரில் அவனுக்கு உண்டாயிருந்த அந்த அன்பு கிரியை செய்ய ஆரம்பித்தது. His love upon God started to work. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஆபேல் ஜெபிச்சிருப்பான். I think Abel would have prayed. ஆண்டவரே உம்மை கனப்படுத்தி உம்மை ஆராதிக்க விரும்புகிறேன். Lord I want to honor and worship. கர்த்தாவே நான் உமக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறேன். I want to offer an offering. என்ற ஆட்டு மந்தைகள் தான் இருக்கிறது. But I have only livestock. இதிலிருந்து நான் உமக்கு காணிக்கை செலுத்த முடியும். But I can offer offerings out of this. நான் எதை செலுத்தலாம்? But which one should I offer? அவரே உமக்கு பிரியமானதை உமக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. Lord I desire to give that which is willing to you. என்று அவன் நிச்சயமாய் ஜெபித்திருப்பான். He surely would have prayed. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். Everyone that asketh to receive. கேட்ட அவனுக்கு கர்த்தர் தன்னுடைய மனதை வெளிப்படுத்தி தந்திருப்பார். And then the Lord would have revealed his mind. நீ உன்னுடைய ஆடுகளில் நீ தலையீற்றை எனக்கு காணிக்கையாக செலுத்து. Give me the firstborn of your flocks for me. நீ கொடுக்கிறவைகள் எல்லாம் மனப்பூர்வம் உள்ளதாக இருக்கட்டும். All that you give should be willing done. அப்பொழுது நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லியிருப்பார். Then I will accept. அதனால் தான் அவன் தலையீட்டு மனப்பூர்வத்தை வெளிப்படுத்துவதற்காக அவன் இருந்த அந்த தலையீட்டுகளில் கொழுத்ததை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான். That is why he brought the firstlings and to reveal his willingness he brought the fat out of it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. The Lord is not partial. ஆனா காயினுடைய காணிக்கையை நீங்க வாசித்து பாருங்க. But read about the offering of Cain.
பழுத்ததை கத்தர் கொண்டு வந்தான் இருக்கான், முதற் பழுத்ததை கொண்டு வந்தான் அங்கு எழுதியிருக்காரு. And it is not written that he brought the firstlings or the first rye. வாசிங்க மூன்றாவது வசனம், நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். பாருங்க, நிலத்தின் கனிகளை, அது முதற் பழுத்ததா, அப்படிப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் அதுல கிடையாது. ஆனா ஆபேல் கொண்டு வந்ததுல அந்த காணிக்கை குறித்து தலையீட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு, கொழுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. He just brought the fruit of the ground. The details about this is not mentioned here, but about Abel's sacrifice, the firstlings and the fat. ஆகையால் நம்மால நிதானிக்க முடிகிறது. Therefore we are able to. காயின் கர்த்தருக்கு காணிக்கையாக பழங்களை கொண்டு வந்தான். Cain just brought fruits as an offering. ஆனால் முதற் பழுத்ததை கர்த்தருக்கு கொண்டு வரவில்லை. But he did not bring the first rye. ஆனால் தான் கர்த்தர் தனக்கு பிரியப்பட்டது போல உள்ள காணிக்கையை, தன்னுடைய சித்தத்தின்படி உள்ள காணிக்கைகளை ஆபேல் கொண்டு வந்தபடினால், அதை அவர் அங்கீகரித்தபடினால் ஆபேலையும் அங்கீகரித்தார். Therefore because Abel brought the offering according to God's will and mind, God accepted his offering and Abel. சில சமயம் சிலர் சொல்லுவாங்க, ஆபேல் அங்கீகரிச்சதனால தான் ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை அங்கீகரித்தார். Sometimes some will say because God accepted Abel, he accepted his offering. அப்படி அல்லவே அல்ல. It's never like that. எபிரேயர் 11:4 மிக தெளிவாய் சொல்லுகிறது. Hebrews 11:4 very clearly says. அந்த 4 வசனத்தை முழுவதும் காணிக்கை பற்றி தான் பேசப்பட்டிருக்கிறது. It is said fully about the sacrifice. ஆகையால் தான் ஆபேலும் நீதிமானாக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is why Abel was made righteous. அவன் கொண்டு வந்த அந்த காணிக்கைகள் அவனை நீதிமானாக்கிச்சு. His offering made him righteous. ஒன்று கூட விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனாலே Whereby, அந்த காணிக்கைகளினாலே, because of the offering, அவன் நீதிமான் என்கிற சாட்சியை பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். God himself testified of his gifts. திரும்ப திரும்ப again and again காணிக்கைகளை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. Again and again it is said about offerings. காயினை பார்க்கணும், மேன்மையான காணிக்கை அவன் செலுத்தினான். He offered an excellent sacrifice. தேவனுடைய மனது சித்தத்தின்படியான காணிக்கையாக இருந்தது. Because he had the offering according to the will of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை நான் பெற்றுக்கொண்டபோது எனக்கு மிகவும் சந்தோஷம் உண்டாயிற்று. When I received such a narration I was much happy. கர்த்தர் எவ்வளவு நீதியுள்ளவர். See how righteous our God is. அவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததனுடைய காரணம், கர்த்தருடைய மனதை அறிந்தவனாய், தேவன் மேல் பிரியமுள்ளவனாய், அவருக்கு பிரியப்படுகிறதை செலுத்த மனதுள்ளவனாய் அவன் ஜெபித்து கர்த்தரிடத்தில் கேட்டு அதை விளங்கிக் கொண்டு அதன்படியாக கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்தி அவனும் அங்கீகரிக்கப்பட்டான். The reason for God accepting Abel and his offering was that because of his love and great affection of God, he prayed and knew his mind and offered accordingly. கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி நாம் கர்த்தரை கணம் பண்ணி அவரை ஆராதிக்க வேண்டும். Let us offer sacrifice, honor God and worship him. காயினை போல அல்ல. Not like Cain. நாம் செலுத்துகிற பலி அல்லாவிட்டால் அந்த காணிக்கை ஆபேலை போன்றதாய் காணப்பட்டால்தான் கர்த்தர் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிக்க முடியும். The Lord can accept our worship or service only if we offer the offering like Abel's. தலையீற்று. The firstling. அந்த காணிக்கு அந்த பலியின் முதல் பிரமாணம் தலையீற்று. First law of the sacrifice is firstling. வேதத்திலே நாம் ரூபனை குறித்து ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In the book of Genesis chapter 49 we read about Reuben. அங்கே நாம் 3 வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, verse 3 there, ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன், நீ எமும் என் முதற் பெலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. ரூபன் தான் யாக்கோபுக்கு முதற் பிறந்தவன். Reuben is Jacob's firstborn. அவை முதற் பிறந்தவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்றும் யாக்கோபு இங்கே சொல்லுகிறான். And Jacob here says how the firstborn should be. அவன் மேன்மையில் பிரதானமானவனாக இருக்க வேண்டும். He should be excellent in might. மாத்திரமல்ல வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவனாக இருக்கவன். And he should be special in might. தலையீற்று என்று சொல்லும்போது இந்த ரெண்டு அனுபவங்கள் முக்கியமாக காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. For the firstborn these two specialities should be seen. மேன்மையில் பிரதானம், வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவனாக. Excellency of dignity,
excellency of நாம கூட கர்த்தருக்கென்று நம்மை பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறவளாக இருக்கும்போது we too when we are found to offer ourselves as a sacrifice நாம் மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவளாக காணப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்களாய் நாம் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் we should be found as excellent in dignity and power and surrender ourselves into god like that மேன்மையில் பிரதானம் என்று சொன்னால் என்ன what is the excellency of dignity மேன்மை என்று சொன்னால் என்ன what is excellency தலையீற்றாய் இருக்கிறவர்கள் அவர்கள் மேன்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த மேன்மையிலும் பிரதானமுள்ளவர்களாக இருப்பார்கள் the first born will be excellent and they will be excellent in dignity வேதத்தில் மேன்மை என்று சொல்லி சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது about dignity it is said in the word of god ஆனா இந்த இடத்துல உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் இரண்டு காரியங்களை எனக்கு தந்தார் but here the lord gave me two things to speak with you நான் ஒரு தலையீற்றாக முதற்பலனாக இருந்தால் நான் மேன்மையுள்ளவனாக இருப்பேன் if i be a first born then i will be dignified நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முதலாவது நமக்கு மேன்மையை தருகிறது தாழ்மையாக இருக்கிறது the first thing that makes us excellent in spiritual life is humility 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 வசனத்தை நான் வாசிக்கும்போது 1 Timothy chapter 3 and verse 16 அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதி தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் இது மகா மேன்மையுள்ளது என்று நாம் இங்கே இந்த வசனத்திலே வாசிக்க கேட்டோம் it is said god manifested in the flesh is excellent தேவன் மனுஷனாய் வெளிப்பட்டது அது ஒரு பெரிய ஒரு மேன்மை அந்த தாழ்மையானது ஒரு பெரிய ஒரு மேன்மையாக காணப்படுகிறது God appeared in the form of man it is an excellency of humility அகினால் தான் வேதத்திலே வாசிக்கிறோம் அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தம்மை தாழ்த்தினார் That is why we read in the word of God that he humbled himself தேவன் மனிதனாய் வெளிப்படுத்தப்பட்டது ஒரு பெரிய ஒரு ரகசியம் பெரிய ஒரு மேன்மை அது தாழ்மையாக இருக்கிறது God manifested in the flesh as a form of man is an excellency of humility சர்வத்தின் சிருஷ்டித்தவர் a creator of all சர்வத்தின் தன்னை வசனத்தினாலே வார்த்தையினாலே தாங்கிக் கொண்டிருக்கிறார் He who upholds all things by his word அவரே அல்பாவும் உபயமாக இருக்கிறார் ஆதியும் அந்தமாக இருக்கிறார் He is alpha and omega the beginning and the end அப்படிப்பட்ட சர்வவல்லமுள்ள தேவன் such an almighty god நம்மை போல ஒரு மனிதனாக அடிமை ரூபம் எடுத்து வந்தது அவருடைய தாழ்மையின் மேன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது taking the form of a man and being like a servant reveals his excellency in humility அவருடைய மேன்மையின் பிரதானத்தை அது வெளிப்படுத்துகிறது it shows his excellency in dignity தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தலையீற்றாக இருப்போமேயானால் we the children of god are first born மேன்மையில் பிரதானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் we should be excellent in dignity தாழ்மையுள்ள ஒரு ஜீவியம் அது மேன்மையாக இருக்கிறது எஸ் a humble life is a dignified life எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறது மேன்மையின் விசேஷமாக பிரதானமாக இருக்கிறது humbling ourselves and surrendering is an excellency of humility கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக glory be to god so இதற்கு நம்முடைய ஆண்டவரே நமக்குமாக நல்ல மாதிரியாக முன்வைக்கப்பட்டிருக்கிறார் our jesus himself is set as a good example நீதிமொழிகள் 15 அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது turning to proverbs chapter 33 வசனத்தை வாசிங்க 15 and verse 33 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முன்னானது தாழ்மை before honor is humility நமக்கு மேன்மை வரணும்னா அதுக்கு முன்னால தாழ்மை இருந்தா தான் அந்த மேன்மை நமக்கு உண்டாகும் if you ought to have honor then we ought to have humility நீ அபிஷேகமனப்பட்டிருக்கிறாய் you are anointed நீ ஒரு தேவாவியினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதனாக இருக்கிறாய் you are a man of god filled with the love of god ஒருவேளை நீ வல்லமையில விசேஷிக்கப்பட்டவனாக இருக்கலாம் maybe you are excellent in dignity and power ஆனால் மேன்மையும் உன்னுடைய ஜீவிதத்தில் காணப்பட வேண்டியது அவசியம் but you need to be dignified excellent in your அது life அது தாழ்மையின் மூலமாக தான் அந்த மேன்மை நமக்கு பகரப்படுகிறது that dignity is supplied unto us only through humility மேன்மைக்கு முன்னானது தாழ்மை and before honor is humility தாழ்மை நம்முடைய ஜீவிதத்தில் இல்லாவிட்டால் if you have no humility in our lives தாழ்மையும் அதாவது தாழ்மையாகி அதுதான் மேன்மை அதுவும் வல்லமேல விசேஷமாய் இருக்கிறது ரெண்டு கண்கள் நமக்கு that humility is our dignity that humility and our power they are two eyes for us கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது glory be to god's holy name இரண்டாவது secondly
மேன்மையில் பிரதானம் என்று சொல்வதனுடைய அதனுடைய இரண்டாவது பகுதி நன்மை செய்வதும் மேன்மை என்று வேதம் சொல்கிறது. The second aspect of the dignity is doing good is great. ஒன்று மேன்மை என்று சொல்லும்போது தாழ்மை, அதுதான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மேன்மை, மேன்மையில பிரதானமானதாக இருக்கிறது. Number one, humility is spiritual dignity or excellency in dignity. இரண்டாவது நன்மை செய்கிறது. Secondly, doing good. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையான ஒரு அனுபவமாக இருக்கிறது. That is an excellent nature of the people of God. அதை குறித்து 4:7 ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். About that we read in the book of Genesis chapter 4 and verse 7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? If thou doest no well, shall thou not be accepted? நன்மை செய்கிறது தான் உன்னுடைய ஜீவியத்தில் உனக்கு மேன்மையை கொண்டு வரும். Doing well will bring dignity in your life. ஆனால் பரிசுத்த பேதுரு இதை குறித்து எழுதும்போது, Saint Peter writing about this. 1 Peter 3:17 எடுத்து நாம் வாசிக்கும்போது, Reading in 1 Peter chapter 3 and verse 17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நன்மை செய்து பாடு அனுபவிப்பது இங்கே மேன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here it is said, suffering for well doing is dignity. ஆதியாகமம் 4:7 நன்மை செய்கிறது மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 4:7 says, doing well is excellent. 1 Peter 3:17 நன்மை செய்து பாடு அனுபவிப்பது அது மிகவும் மேன்மையாக இருக்கிறது. 1 Peter 3:17 says, suffering for well doing is excellent. நீ நன்மை செய்கிறாய், you do good. நீ அவர்களுக்கு நன்மை செய்கிறாய், you do good unto them. ஆனால் நீ நன்மை செய்கிறாய், ஆனால் அதனால் உனக்கு பாடுகள் தான் வருகிறது. But because of that you are only suffering. நீ யாருக்கு நன்மை செய்கிறாயோ பதிலுக்கு அவர்கள் நன்றியாக கூட இருக்கிறதுல உனக்கு பாடுகள், வேதனைகளை தான் கொடுக்கிறார். To whomever you do good, they are not even grateful, they only put you into suffering. உதாரணமாக யோசேப் எடுத்துக்கொள்ள. For example, Joseph. யோசேப் நன்மை செய்தான். Joseph did good. தன்னுடைய சகோதரருடைய பொல்லாத காரியங்களை அங்கே இங்கே போய் சொல்லல. இவங்க எப்படியாவது திருந்தனோ, எப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனிடத்தில் மாத்திரம் தான் சொல்லி வந்தார். He did not tell bear about his evil report about his brethren to others, but only reported to his father. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் அது உண்மையானவைகள், ஆனால் சத்துரு இடுகிற முத்தம் அது வஞ்சனை உள்ளது. Stripes of a friend are genuine, but the kisses of an enemy is deceptive. சில நம்மளோட நல்லா பழகுவாங்க. நம்ம எப்படி எந்த விதத்துல கெட்டு போறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு புத்திமதி கூட சொல்ல மாட்டாங்க, அதை கண்டுக்கிடவே மாட்டாங்க. Some people get acquainted with us well, but if you are going to go in a wrong way, they never instruct us at all. உண்மையாக நாம் நேசிக்கிறவர்களாக இருந்தால், but if they truly love us, நாம் தவறான பாதைகளில் கடந்து போகும்போது, when we head on in a wrong path, அந்த சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளதாக இருக்கும். The stripes of a friend will be genuine. நாம் நேசிக்கிறபடியால் உண்டானதாக கடிந்து கொள்ளுதலாக இருக்கும். It will be a reproof out of love. இங்க யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுடைய பொல்லாப்பான காரியங்களை காண்கிறான். Here Joseph saw the evil things of his brethren. என்ன பொல்லாப்பான தீமையான காரியங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. And the word of God does not say about the evil. ஆனால் அவைகள் எல்லாம் பொல்லாப்பான தீமையான காரியங்கள். But they were all evil things. தன்னுடைய சகோதரர் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலவரத்தை கண்டபோது அவன் துக்கப்பட்டவனாய், எப்படி அவள் திருத்தப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையுடையவனாய், தன்னுடைய தகப்பனிடத்தில் மாத்திரம் அவருடைய பொல்லாங்கான காரியங்களை சொல்லுகிறவனாய் இருந்தான். Grieved at the spiritual evil found in his brethren, he was grieved and did not say to anyone, but only reported to his father. யோசேப்பு கோல் சொல்லுகிறவன் அல்ல. Joseph was not a tale bearer. கோல் சொல்லுகிறன்னு சொன்னா ஒருத்தருடைய காரியங்களை அங்கங்கே பல பேர்கிட்ட சொல்லி அதுல ஒரு சந்தோஷம். Tale bearer will carry the facts of others to others and they will rejoice. மற்றவங்க பேர்களை இப்படி கெடுக்கிறதுல அதுல ஒரு சந்தோஷம். They rejoice in spoiling the name of others. ஆனா யோசேப் அப்படி இல்ல. But Joseph was not. அவன் தன் சகோதரர்களை உண்மையாக நேசித்தான். He truly loved his brethren. அவர் எப்படியாவது திருந்த வேண்டும். Somehow they should be corrected. அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக மாற வேண்டும். They should turn to be the ones who fear God. அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். They should be blessed by God. ஆகையால் தான் தன்னுடைய தகப்பனிடத்தில் மாத்திரம் அவருடைய துன்மார்க்கமான காரியங்களை சொல்லி எப்படியாவது தகப்பன் மூலமாக அவர்கள் திருத்தப்பட வேண்டுமே என்கிற நல்ல நோக்கத்தோடு கூட அப்படி செய்கிறவனாக இருந்தான். Therefore with the good intention that they should be rectified
glorified by their father, he reported their evil doings only to their father. அவனுக்கு என்ன சம்பவிச்சது? But what happened in the latter days? தீமதா சம்பவிச்சது. Only evil. சகோதரர்கள் அவனை பகச்சாங்க. The brethren hated him. அவனோடு கூட பச்சமாய் பேசாதிருந்தார். They did not speak comfortably with him. அவனை கொலை செய்ய கூட ஆலோசனை பண்ணுகிறவர்களாக இருந்தார். They even counseled to slay him. அவன் அவர்கள் திருத்தப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தகப்பனிடத்தில் மாத்திரம் அவன் அதை சொல்லி வந்தான். ஆனால் அவர்களும் அவனை பகைத்தார். He only reported to his father for the welfare, but they rendered evil. யோசேப்பு நன்மை செய்தான். ஆனால் நன்மைக்கு பதில் பாடுகள் தான் அனுபவித்தான். Joseph well done it, but he only suffered for it. அவருடைய தகப்பன் திடீரென்று யோசேப்பை அழைத்து, உன்னுடைய சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்களே, நீ அங்கு போய் அவருடைய சேமம் எப்படி இருக்கிறது, ஆடுகள் எப்படி இருக்கிறது என்பதுதான் நீ அறிந்து கொண்டு வந்து எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி, நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்ன போது, இதோ நான் போகிறேன் என்று சொன்னான். And when his father called him and said, go and inquire the welfare of your brethren and send him with the food items, he said, here am I, send me. தகப்பன் தனக்கு கொடுத்ததான அவர்கள் உண்ணும்படியாக கொடுத்த பலகாரங்கள் மற்றுமுள்ள காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தலையிலே வைத்து சுமந்து கொண்டு தன்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்தில் ஆடுகளை மேய்க்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு அவன் புறப்பட்டு போனான். He took the victuals sent by his father and he went in search of his brethren to inquire their welfare. சீகேமில் அவள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அங்கே போனான். He went to Shechem saying they were feeding their sheep there. சுற்றி சுற்றி நடந்து பார்க்கிறான், தன்னுடைய சகோதரர்கள் ஆடுகள் ஒன்றே அந்த பகுதியில் காணுகிறது. Went round about but he did not see his brethren and their sheep. உடனே அவன் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்திருக்கிறான். He could have returned to his father. ஆனாலும் தேடி தேடி அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். But he kept on searching for his brethren. ஒரு வழிபோக்கன் கண்டான். Yeah, traveler shows us. இந்த வாலிபன் தலையில கூடை வச்சிட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கான். This young man with a basket is moving here and there. அப்ப அவனை கூப்பிட்டு விசாரித்து ஒரு பாடு அவனுக்கு அந்த வழிபோக்கன் தான் சொன்னான். உடைய சகோதரர் தோத்தானுக்கு போவோம் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் என்று சொன்னான். Then it is the traveler who instructed him, who directed him to Dothan saying they are there. திரும்ப யோசிப் அங்க போறான். Now Joseph went to Dothan. தலையில அந்த கூடையை சுமந்து கொண்டு அவளுதர் அங்க போறான். Carrying the basket on his head he went so far. அவன் நன்மை செய்கிறான். He went good good. அவனோடு பட்சமாய் பேசாதவர்கள். Those who did not speak to him. தன்னை பகைக்கிற சகோதரர்கள். To his brethren who hated him. அவனுக்கு அவன் நன்மை செய்கிறான். He did good unto them. தகப்பன் அனுப்பி இதோ போகிறேன் என்று சொல்லி அவளை தேடி கடைசியாக கண்டுபிடித்து அவள் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தான். When his father sent he said here send me and he went to the place where he was. ஆனால் அவன் தூரத்தில் வருகிறதை சகோதரர்கள் கண்டபோது. But his brethren when they saw him afar. அவனுக்கு தீமை செய்யும்படியாய் சதி ஆலோசனை பண்ணினதாக நாம் வாசிக்கிறோம். We see they counseled to do him evil. வந்த அவனை பிடித்து அவனுடைய அந்த அங்கி தன்னுடைய தகப்பன் அவனுக்கு போட்டு வைத்த அந்த வஸ்திரத்தை அவனை விட்டு அகற்றி அவனை பக்கத்தில் இருந்த தண்ணீர் இல்லாத குழியிலே அவனை போட்டு விட்டார். They first of all caught him, stripped him of his colored coat which his father gave and put him in the dry pits. அவன் எவ்வளவு கதறி அழுதிருப்பான். How much he would have cried. ஆனா அவர்களை இவன் கொண்டு வந்திருந்த அந்த கூடையில கொண்டு வந்திருந்த அந்த ஆகாரத்தை புசிக்கும்படியால் எல்லாரும் உட்கார்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. But it is written they all sat to eat the food stuff in the basket. யோசேப்பு நன்மை செய்து பாடு அனுபவித்தான். Joseph suffered for well doing. நானும் நீங்களும் முதற் பேராய் இருந்தால், you and me if we are first born, தலையீட்டாக இருந்தால், if we are the first light, அப்படிப்பட்டவர்களாக நம்மை நம்முடைய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தால், if we worship God surrendering ourselves to be so, நாம் மேன்மையில் பிரதானமானவர்களாக இருப்போம். Then we will be excellent in dignity. ஒன்று நம்முடைய ஆண்டவரை போல நம்மை தாழ்த்துகிறவர்களாய் எப்பொழுதும் காணப்படுவோம். And number one we will always humble ourselves like our Jesus. தேவன் மனிதரானார். God came in the form of man. ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். Took the form of a servant and became மரண வரையும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். Humbled himself being obedient unto the death of the cross. மனத்தாழ்மையாய் இருக்கிறேன் என்று சொன்னார். And he said I am meek and lowly. அந்த தாழ்மையுடையவர்களாய் நாம் தலையீட்டாக இருந்தால் காணப்பட்டு கொண்டிருப்போம். If we are firstlings we will have that humility. அந்த தாழ்மை இருக்கும்போது நமக்குள்ளே கிருபை இருக்கும். When we have that humility we will have the grace. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாரே. For he giveth grace unto the humble. அந்த தலையீட்டாய் இருக்கிறவர்கள் கிருபையினாலே நிரம்பி இருப்பார். Therefore the firstlings will be filled with grace. அந்த தாழ்மையில் அவர்கள் பிரதானமாக இருக்கிறபடியால் கிருபையினால் நிரம்பினவர்களாக இருப்பார். Because they are excellent in humility they will be filled with the grace of God. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? Today how are we? கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், we ought to worship God. அந்த ஆராதனையை கர்த்தரமே
முழுமையாய் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார். If the Lord should accept our service. முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வரவே. First of all, come out of Egypt. இரண்டாவது வனாந்தரத்துக்கு வரவே. Secondly, come to the wilderness. மூன்றாவது சீனாய் மலைக்கு வரவே. Thirdly, come to Mount Sinai. நான்காவது அவரை கனப்படுத்தும்படியாய் பலிகளை செலுத்தி அவரை ஆராதிக்கவே. And fourthly, offer sacrifice to honor him. நாம் தேவனை கனப்படுத்தும்படியா, in order to honor God, அவரை ஆராதிக்கும்படியா, in order to worship, அந்த ஆராதனை கர்த்தர் பிரியத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளும்படியா, that God may accept it with joy. ஆபேலை போல நானும் நீங்களும் காணப்படுவோமா? Let's be found like that Abel. கர்த்தருக்கு பலியாக ஒப்புக்கொடுக்கிற நாம், we who offer ourselves as a sacrifice, தலையீற்றாக இருக்க வேண்டியது அவசியம். We ought to be firstlings. தலையீற்று என்று சொல்லும்போது, when we say about firstborn, மேன்மையில் பிரதானமானதாக இருக்க வேண்டும். They are excellent in dignity. நாம் தாழ்மையில் தாழ்மையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த தாழ்மையானது நமக்கு கிருபைகளை கொண்டு வரும். Then that humility will bring grace. கிருபையினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவோம். We will be filled with grace of God. இரண்டாவது, நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருப்போமா? Secondly, let us be sufferers of well doing. செய்கிறது மேன்மை. Well doing is excellence. நன்மை செய்து பாடு அனுபவிப்பது அது பிரதானமான மேன்மை. And suffering for well doing is excellency. நாம் தலையீற்றாய் இருந்தால் இந்த ரெண்டு காரியங்களும் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படும். If we are firstlings, we will have these two qualities. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. Glory be to God's holy name. அது மாத்திரமல்ல, not only that, அந்த தலையீற்றினுடைய அடுத்த பகுதி, the next aspect of firstling, வல்லமையில் விசேஷிக்கப்பட்ட ஒரு நிலவரம். They will have excellency of power. பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் நம்மை வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவர்களாக. It is the anointing of Holy Spirit which makes us excellent in power. உதாரணமாக சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்க. For example, Samson. தேவாவினால் அவன் நிரப்பப்பட்ட போதெல்லாம் வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவனாக இருந்தான். All the time he was filled with the power of God, he was excellent in power. இதோ அவன் தன்னுடைய பெற்றோரோடு கூட போய் கொண்டிருக்கிறான். He was going with his parents. இடையிலே வழி விலகி அவன் போக வேண்டியதாக ஒரு காரியம் இருந்தது. Meanwhile, he had to go astray. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்பொழுது ஒரு பால சிங்கம் அவனை எதிர்கொண்டு மேற்கொள்ளும்படியாக வந்தது. Then a young lion came and faced him. ஆனால் அந்த பால சிங்கம் அவனுக்கு உரதமாக வந்தபோது அவனுக்கு அதை எதிர்க்க அவனுடைய கரத்தில் எந்த ஒரு ஆயுதங்களும் இருக்கவில்லை. When this young lion came against him, he had no weapon in his hand. ஆனால் but தேவாவியானவர் வல்லமையாக வந்து அவன் மேல வந்து இறங்கினார். Spirit of the Lord came mightily upon him. அந்த மாலசிங்கத்தின் வாயை பிடித்து கிழித்து போட்டுவிட்டார். He rent the young lion's mouth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஏனென்றால் தேவாவியானவர் வல்லமையாய் வந்து அவன் மேல் வந்து இறங்கினபடியினால். This because the spirit of God descended mightily. இப்பொழுது அந்த பாலசிங்கத்தை அதுக்கு என்ன நடந்தது என்று காணும்படியாக வழி விலகி வந்து அந்த பாலசிங்கத்தை தான் கொன்று போட்ட இடத்தில் வந்து பார்க்கிறான். He came astray and came to the place where he killed the young lion to see what happened. எலும்பு கூடுதான் காணப்பட்டது. Now only the skeleton there. அதற்குள்ளே அதற்குள்ள தேனீக்கள் கூடு கட்டி இருந்ததை அதை கண்டான். There was a swarm of bees and honey in it. அந்த தேனையும் எடுத்துக்கொண்டு வந்தான். And he took the honey. தானும் உண்டா தன்னுடைய பெற்றோருக்கும் அதை கொடுத்தான். Gave it to his father and mother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்படிப்பட்ட அந்த வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவனாக அவனை நிறுத்தினது எது? What made him stand excellent in power? அவன் பெற்றிருந்த அந்த அபிஷேகம். His anointing. அல்லாவிட்டால் அவன் தேவனை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் தேவனுடைய அந்த வல்லமை அவன் மேல் வந்து இறங்கக்கூடியதாக இருந்தது. And the power of God descended upon him all the time he called upon அந்த அபிஷேகம் அவனை வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவனாக மாற்றிற்று. That anointing made him excellent in power. ஒரு சந்தர்ப்பத்தில் 300 நரிகளை அவன் பிடித்தான். At one instance he caught 300 foxes. அவை ரெண்டு ரெண்டாக வாளோடு கூட சேர்த்து கட்டினான். And he tied them two by two by the tail. அதிலே ஒரு தீப்பந்தத்தையும் வைத்துவிட்டான். And he set a torch of fire. அந்த நரிகளை பெலிஸ்தருடைய வெள்ளாமைகளுக்குள்ளாக அவன் ஓட விட்டான். And he left the foxes into the field of Philistines. இப்படியாக பெலிஸ்தருடைய வெள்ளாமை எல்லாவற்றையும் அழித்து போட்டான். And now it destroyed all their agriculture. நரி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் என்று சொல்லுவாங்க. As we used to say that taking foxes is something very difficult. ரொம்ப தந்திரம் உள்ளதா? Because the foxes are deceptive. அதை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்ல, மற்ற பிராணிகளை பிடிக்கிறத பார்க்கணும், அதை பிடிப்பது கஷ்டம் என்று. Rather than catching other animals, catching fox is difficult.
முன்னூறு நரிகளை பிடித்தான். But he caught 300 foxes. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to God's holy name. இதெல்லாம் ஒரு வல்லமையில விசேஷிக்கப்பட்ட ஒரு காரியம்தான். These are all excellency in power. ஏகுடைய வல்லாண்மை எல்லாவற்றையும் பிடியாமன் அழித்து போட்டுவிட்டான். And he destroyed all the cords of the Philistines. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு புதிய கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறான். Yet in other times he was bound with two green whips. அவனுடைய ஜனங்களே அவனை கட்டி பிலிஸ்தர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். His own people tied him and gave it to the Philistines. யோவான் கட்டப்பட்டவனாய் தங்களுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டபோது பிலிஸ்தர்கள் When he was bound before the Philistines shouted. இதோ தேவாவியானவர் வல்லமையா அவன் மேல் வந்து இறங்கி. But the spirit of God descended mightily. அந்த இரண்டு புதிய கயிறுகள் நெருப்பப்பட்டது போல அறுந்து போனதாக நான் வாசிக்கிறேன். And the two green whips were burnt and broken. இல்லாதிருந்தும் கூட. And even though he was ஒரு கழுதின்ட பச்சை தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு 1000 பெலிஸ்தர் அன்றைக்கு கொன்று போட்டு. He took the raw jawbone of an ass and destroyed that. மற்ற எல்லாரும் பயந்து ஓடி போனார். Other people fled away. இந்த வல்லமையின் விசேஷம் எப்படி செஞ்சோனுக்கு வந்தது? How come he had this excellency of power? அந்த அபிஷேகத்தின் மூலமாய். Just by the anointing. தேவாவியானவர் வல்லமையாய் பலமாய் அவன் மேல் இறங்கினபடியினால். Because the spirit of God descended mightily. கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படும்போது. When we worship God. ஈப்த விட்டு வெளியே வருகிறது மாத்திரமல்ல. Not only coming out of Egypt. வனாந்தரத்துக்கு வருகிறது மாத்திரமல்ல. Not only coming to the சீனாய் மலை அருகே வருகிறது மாத்திரமல்ல. Not only coming to Mount Sinai. அவரை பலிகளை செலுத்தி நாம் அவரை ஆராதிக்கணும். We have to offer sacrifice and so forth. பலியாக நம்மையே செலுத்தி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். Offer ourselves as a sacrifice and worship. அவரை கிருபையின் நிறைவோடு கூட அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். Worshiping with the fullness of grace. நாம் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவர்களாய் அவரை ஆராதிக்க வேண்டும். Worship him suffering for well doing. அபிஷேகத்தினால நிரம்பி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். Worship him filled with the anointing. அந்த அபிஷேகம் நம்மை வல்லமையில் விசேஷமுள்ளவர்களாய் ஜெயாளிகளாக நம்மை மாற்றுகிறது. That anointing will make us overcomers excellent in power. அப்படியாக நம்மை நாம் பலியாக ஒப்புக் கொடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that we offer ourselves as such a sacrifice. அதனால தான் நம்முடைய கூட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு அபிஷேகத்தில் நிரப்பப்படுகிறதை நாம் முக்கியப்படுத்துகிறது. That's why we lay emphasis on being filled in our meetings. ஆராதிக்கிறோம். Because we ought to worship. பாட்டுகளை பாடி நாம் அதுக்கு பிற்பாடு ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிக்கிறோம். Singing songs, getting full with anointing, we need to worship. அந்த அபிஷேகம் வல்லமையாக நம்மில் வந்து நிரம்பும் மட்டும் கர்த்தரை சமூகத்தில் காத்திருந்து நாம் அவரை ஆராதிக்கிறோம். Until the anointing endues us with power, we need to wait. ஜெபம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்றல்ல. Not just in anointing. வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவளாய் இருக்க. But we have to be excellent in power. தேவாவியானவர் வல்லமையானவர் வந்து இறங்குகிறபடியினால். Spirit of God descended mightily. எல்லா சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலமாக்குகிறவளாய் அடம்பண்ணுகிறவளாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். Therefore you and me then will be found to destroy our enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to God's holy name. கர்த்தரை நாம் பலிகளால் அவரை ஆராதிக்க வேண்டும். Yes, worship God through sacrifices. நம்மையே பலியாக ஒப்புக் கொடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும். Offer ourselves as a sacrifice and worship. எபேசியர் 5 அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கும்போது. Turning to Galatians. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக காணிக்காக ஒப்புக் கொடுத்து அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Lord Jesus Christ offered himself as a sacrifice and offering and loved us. நாம் தேவனை ஆராதிக்கும்போது நாம் பலிகளை செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டும். When we worship God, we ought to offer sacrifice and worship him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to God's holy name. தலையிட்டு என்று சொன்னால் அது மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமான அனுபவம். Firstborn means excellent in dignity and excellent in power. மேன்மையாக காணப்படும்படியாக நாம் எப்பொழுதும் நாம் என்ன செய்வோம்? நன்மை செய்கிறவளாய் இருக்கவா. To be found excellent, always do good. அந்த மேன்மையில பிரதானமானவர்களாய் காணப்படும்படியா நன்மை செய்து யோசேப்பை போல பாடு அனுபவிக்கிறவளாய். To be excellent in dignity, do good like Joseph and endure evil. மாத்திரமல்ல மேன்மை என்று சொல்கிறது தாழ்மையாக இருக்கிறது. Dignity also shows humility. தாழ்மை இருந்தால்தான் மேன்மை உண்டாகும். Only before honor is humility. நம்முடைய ஆண்டவர் தேவன் மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தது அடிமையின் ரூபம் எடுத்தது தாழ்மையின் மேன்மையின் அது மேன்மை தாழ்மையின் மேன்மையின் பிரதானமானதாக இருக்கிறது. Our God coming in the form of a servant in the form of man is a excellency in dignity. ஆயால் தான் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி ஆராதிக்கிறது என்று சொல்லும்போது தலையீட்டாக இருந்து ஆராதிக்கிறது என்று சொல்லும்போது எப்பொழுதும் நாம் தாழ்மையுள்ளவர்களாய்
தாழ்மையின் அந்த மேன்மையான பிரதானமுடையவளாய் நாம் காணப்பட வேண்டும். Therefore to worship God, to honor God through sacrifice, to offer the firstborn, we need to be humble. நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறவளாக இருந்து அந்த மேன்மையின் பிரதானமுடையவளாய் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். Always do good, endure evil and worship with dignity unto the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அடுத்ததாக மனப்பூர்வம். Nextly willingness. ஆபேல் செலுத்த காணிக்கை தலையீட்டாக இருந்தது, பிற்பாடு அதுல மனப்பூர்வம் இருந்தது. Sacrificed offered by Abel was first born and then willing. நாமும் கூட எப்பொழுது மனப்பூர்வம் உள்ளவர்களாய் காணப்படும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord expects that we too should be willing at heart. தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் மனப்பூர்வம் இருக்க வேண்டும். Willingness in obeying the word of God. ரோமர் 6 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது. Reading Romans chapter 6 and verse 17 onwards. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாய் நீங்கள் கீழ்ப்படிந்தபடியினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். Because he obeyed wholeheartedly, thanks be to God. தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது எதுவும் பலவந்தப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. Obeying the word of the Lord should not be out of force. அல்லது அவர்களுக்கு இவர்களுக்கு பயந்து நான் உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவளாக இருக்க. We should not obey the doctrine fearing someone. கர்த்தர் அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை கர்த்தர் அவர் அங்கீகரிக்க வேண்டும். The Lord to accept our worship. நாம் மனப்பூர்வமாக அவருடைய உபதேச சட்டங்கள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். We need to obey the doctrines from the heart. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எதையும் பலவந்தமாக நாம் செய்யும் போது அல்லாவிட்ட மற்றவர்களுக்கு பயந்து செய்யும் போது அதிலே நாம் நிலைத்திருக்க முடியாது. When we do things out of compulsion and fear of others, we cannot stand fast in it. சோதனைகள் வரும்போது உண்மை இல்லாதவர்களாய் நாம் போய்விடுவோம். Trials will come and we will be unfaithful. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மாத்திரமல்ல, not only that. நாம் கொலோசியர் 3 அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் போது, turning to Colossians chapter 3 24 வசனத்தை வாசிக்கும் போது, and verse 24, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தால், எந்த காரியத்தை செய்தாலும் மனப்பூர்வமாய் நாம் செய்கிறவளாக இருக்க வேண்டும். 23 in English, do it heartily unto the Lord. உதாரணமாக நான் ஊழிய சம்பந்தமான விஷயங்களில் எதை செய்தாலும் உடன் சகோதரன் மனப்பூர்வமாக செய்கிறார்கள் என்பதை நான் அதிகமாக நான் கவனிப்பேன். For example, I used to very attentively watch if our servants of God are doing the ministry with heart. அதன் ட்ரைனிங் சென்டர்ல இருக்கும்போது பிரதர்ஸ்க்கு ஒரு டியூட்டி போட்டேன்னா அதை போட்ட பிறப்ப கூட்டு பேசுவேன், முகத்தை நான் அதிகமாய் நோட் பண்ணுவேன். அந்த முகத்தில் அதுல சந்தோஷம் இருக்கா? ஏனென்றால் எனக்கு தெரியும், மனப்பூர்வம் இல்லாம முறுமுறுப்போடு எதை செய்தாலும் அதை கத்திர அங்கீகரிக்க போறதில்ல. ஆகையினால அதனால அவங்களுக்கு ஒரு டியூட்டி போட்டால் முகத்தை பார்ப்பேன். பொதுவாக ஒரு சிலருக்கு வாஷிங் டியூட்டி போட்டோம்னா அது வாஷிங் டியூட்டி இஷ்டம் இருக்காது, ஆனால் அதை செய்வாங்க, செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதில் மனப்பூர்வம் சந்தோஷம் இருக்காது. உதாரணமாக சில சமயம் சிஸ்டர் சைலியும் கிச்சன் தொடர்ந்து பெரியவங்க வந்து சரி இந்த கிச்சனை இன்னைக்கு செஞ்சாச்சு அடுத்த நாள் செய்ய, அந்த சிஸ்டரில் அவங்க சுகவீனமாக இருக்கிறாங்க, நீயே செஞ்சிருமா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருக்காக நான் ஜீவனை கொடுக்கத்தானே வந்தேன் என்கிற அந்த ஒரு தரிசனம் இருக்கும்போது எவ்வளவு பாடுகளாக இருந்தாலும் கூட அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஊழியத்தில் இருக்கிற ஊழிய சம்பந்தமான காரியங்களை இப்போ எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அதில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் ஒரு மனப்பூர்வம் இருக்கணும். அப்பொழுது அது மனுஷரால் அங்கீகரிக்கப்படும், தேவனும் அதில் பிரியப்படுவார். Whatever you do in your family, that should be wholeheartedly done. God will accept it and even men. நாமெல்லாம் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். Our God loves us. நாம் நம்முடைய தேவனை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். We should serve God continually. இப்படி சொல்லப்பட்ட நான்கு காரியங்களை இடைவிடாமல் நாம் செய்ய வேண்டும். All the things, four things should be done continually. அப்பொழுது நாம் கர்ஜிக்கிற சிங்கமாகிய அந்த பிசாசிடத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். Then we will be delivered from the roaring lion, the devil. நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார். Our children will be preserved. நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். Our families will be preserved. நம்முடைய ஊழியம் பாதுகாக்கப்படும். Our ministry will be preserved. மாத்திரமல்ல, not only that. நாம் இப்படியாக கர்த்தரை இடைவிடாமல் தொழுது கொள்ளும்போது, when we worship God continually, எப்படி
அன்னால் வந்து இடைவிடாமல் ஆராதித்த அவள் ஆண்டவரை தரிசித்தாளோ. As to Anna who served day and night, she saw Jesus. நாமும் கூட மத்திய ஆகாசத்திலே அவரை சந்திக்கும்படியாய் தரிசிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்படுவோம். We will also be caught up to meet Jesus in the mid air. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not partial. நான் ஏதோ ஆராதிக்கிறேன் என்று சொல்லவேண்டாம். Not just worshiping God. நான் நம்முடைய தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவளாய் காணப்படுவோமா? Let us worship God continually. அதற்காக நாம் எகிப்திலே ஒரு போது காணப்படக்கூடாது. For that, let us never be found. எகிப்திலே தேவனை ஆராதிக்க முடியாது. You cannot worship God in Egypt. இந்த தேசத்தில் தானே நீங்கள் தேவனை ஆராதியுங்கள் என்று பார்வோன் சொன்னான். Pharaoh said, worship God in this land. ஆனால் மோசேயின் வார்த்தை மிக தெளிவாக இருந்தது. But Moses' words were clear. அது தகாது என்று மோசே சொல்கிறார். It is not meet to do so. ஆம் சகோதரனே சகோதரியே. Yes, brother, sister. நம்முடைய ஜீவிதத்தில் பாவங்களை வைத்துக்கொண்டு. Keeping sin in our life. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படாத பாவங்களை நமக்குள்ளாக நாம் வைத்துக்கொண்டு. With sins unforgiven by his holy blood. நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்காது. If we say we worship God, it is not acceptable. ஆகையால் தான் அந்த தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டும். Therefore, come out of the land. அந்த எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும். Come out of Egypt. அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல. Not only being washed by his precious blood. அந்த எகிப்தை விட்டு தேவ பலத்தினால் வெளியே வர வேண்டும். By the strength of God, come out of Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அடுத்து வனாந்தரத்துக்கு வர வேண்டும். Next we come to the wilderness. அது விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. There we have the faith. இதுவரை நம்முடைய விசுவாசம் மனுஷன் மேல் உண்டாயிருந்திருக்கிறது. Hitherto our trust was upon man. மாம்ச புயபலத்தின் மேல் உண்டாயிருக்கிறது. We trusted in the arm of flesh. நமக்கு இருக்கிற ஐசுரியத்தின் மேல் உண்டாயிருக்கிறது. Trusted in riches. நமக்கு இருக்கிற படிப்பு மற்றுமுள்ள காரியங்கள் மேல் உண்டாயிருக்கிறது. We trusted in our dignities and education. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். But God is speaking to you. நீ ஆராதிக்கிற அந்த ஆராதனையை நான் அங்கீகரிக்கும்படியாக. If I should accept your worship. நான் உனக்கு தகப்பனாக தாயாக உன்னை தேவனாக இருந்து உன்னை தேவைகளை சந்திக்கும்படியாக. If I should be your father and God and accept you. நீ என் மேல் விசுவாசம் வைப்பாயாக. Believe in me. உன்னுடைய கண்களை நீ என் மேல் வைப்பாயாக. Set your eyes on me. எவ்வளவு கவலவு நீ என்னை விசுவாசிக்கிறாயோ. To what extent you have faith. அவ்வளவு கவலவு நீ ஜெபிக்க மகனாக மகளாக இருப்பார். To that extent you will be my son and daughter praying. அன்னாள் தன் இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் மேல் வைத்தபோது. Anna by faith poured out a burden upon God. அடியாளுடைய சிறுமையை நோக்கி பாருமான். Lord look thou upon the affliction. அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் தந்தார். If thou give me your son. இவள் மனங்கசந்து அழுகிறாள். She wept with bitterness. தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஊற்றி விடுகிறாள். With faith poured out her heart in the presence of God. கர்த்தருடைய ஜீவியத்தில் ஒரு அற்புதத்தை God did a wonder in her life. கர்த்தரவர் கேட்டுக்கொண்டது போல ஒரு ஆண் பிள்ளையை தந்தார். Gave her a son as she asked. மாத்திரமல்ல கேளாத இன்னும் மூன்று ஆண் பிள்ளைகளை ரெண்டு பெண் பிள்ளைகளையும் கர்த்தர் தந்தார். And not only that, there are three more sons and two daughters. நம்முடைய விசுவாசம் யார் மேல் இருக்கிறது? Today, upon whom is our faith? நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்கிறோம். We say we worship. நாங்கள் பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என்று சொல்கிறோம். We say we are Pentecostals. இந்த இடத்தில் கூட்டத்துக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்கிறோம். We say we attend the meeting here. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிக்கிறார். But is God accepting our worship? நாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம். Do we have faith upon God? நம்முடைய கண்கள் யார் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது? Upon whom is our eyes set? வேதனைகள் கஷ்டங்கள் நிந்தைகள் வரும்போது. When pains and afflictions come. யார் மேல் உன்னை நம்பிக்கை வைத்திருக்கிறது? Upon whom do you trust? அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு நாள் வெக்கப்பட்டு போகிறது இல்லை. Those who trust upon him will not be ashamed. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கப்படுகிறதாக வேதம் சொல்லுகிறது. Faces of those who look upon him is enlarged. அவரை ஆராதிக்கிறவர்கள் வனாந்தரத்துக்கு வர வேண்டும். Those who worship him should come to the wilderness. வனாந்தரத்துக்கு வந்தால் மாத்திரம் போதாது. Not only coming to the wilderness. வனாந்தரத்தில் சீனாய் மலைக்கு வர வேண்டும். Come to Mount Sinai. சீனாய் மலையிலே கர்த்தர் கற்பனைகள் நியமங்கள் பிரமாணங்களை தருகிறார். Where the Lord gives his laws and ordinances. அந்த கட்டளை கற்பனைகள் நியமங்கள் பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு. Receiving the laws and ordinances. அவைகளை கைக்கொள்ளும்படியாய். In order to observe. தேவாவினால் நிரப்பப்பட்டுக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We have to be filled with the spirit of God. நீ அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். You have received anointing. நீ சீனாய் மலையருகே நீ வந்திருந்தாய். Have you come to Mount Sinai? கர்த்தர் உபதேசங்களை சத்தியங்களை உனக்கு தருகிறது மாத்திரமல்ல. Not only the Lord is giving you truth. அவைகளை கைக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அக்கினியாக அந்த மலையின் மேல் வந்து இறங்கினது போல. As the Lord descended as fire upon the mountain. கர்த்தர் அக்கினியாய் உன் மேல் வந்து இறங்குகிறது சத்தியம். It is true, the Lord will descend upon you. மாம்சமான யாவரின் மேல் என்று ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். I will pour my spirit upon all flesh. சகோதரனே அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? Brethren, have you received? சகோதரியே தேவாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா? Sister, are you filled with the anointing? உன் ஆராதனைகளை தேவன் அங்கீகரிக்கும்படியாக. For the Lord to accept your worship. விசுவாசத்தோடு கூட நீ அவரை நோக்கி பார்க்கும்படியாக. Let you may look upon him with faith. உன்னை ஒப்புக் கொடுத்து
surrender yourself. சீனாய் மலையில் அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்வாயா? Receive the experience of Mount Sinai. தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல. Not only receiving his word. அதை கைக்கொள்ளும்படியா தேவாவியினாலே நிரப்பப்பட்டுக்கொள்வாயா? Be filled with the spirit of God to observe it. நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். If I go, it's good. நான் போவேனாகில் தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை நான் உங்களுக்கு அனுப்பிவை. If I go, I will send you the comforter. அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார். When he comes, he shall lead you into all truth. அபிஷேகந்தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்த முடியும். By the anointing, he will lead us into all truth. கேட்கிற சத்தியங்களின்படி ஜீவிக்க ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்த முடியும். Spirit of God will strengthen us to live according to it. ஆகையால் சீனாய் மலைக்கு வருகிற அந்த அனுபவம் சத்தியத்தை பெற்றுக்கொள்கிறதும் சத்தியத்தின்படி நடக்க சத்திய ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதுமாக இருக்கிறது. Therefore, coming to Mount Sinai shows being filled with the truth and the anointing. அது மாத்திரமல்ல நீ பலிகளை செலுத்தி கர்த்தரை கனம்பண்ணி நீ அவரை ஆராதிக்க. Not only that, offer sacrifice on a God and worship him. அவர் கனத்துக்கும் மகிமைக்குரியவராக இருக்கிறார். He is worthy of worship. நாம் அவரை கனம்பண்ணி ஆராதிக்கும்படியாய். When that we might worship and honor him. நம்மையே காணிக்கையாக பலியாக நாம் ஒப்புக்கொடுப்போமா? Let us offer ourselves as a sacrifice. கர்த்தர் எப்படிப்பட்ட காணிக்கைகளை பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ள முடியும்? What kind of sacrifice will the Lord accept? இதோ ஆபேல் காணிக்கையை செலுத்தினார். Abel offered offerings. இதோ காயினும் காணிக்கைகளை செலுத்தினார். Cain also offered. கர்த்தர் ஆபேலின் காணிக்கைகளை அங்கீகரித்தார். But the Lord had respect unto Abel's offering. அதன் மூலமாக கர்த்தருக்கு பேசி உணர்த்துகிறது என்ன? And what does the word of God teach us? நீ உன்னை காணிக்கையாக பலியாக எனக்கு ஒப்புக்கொடுக்கும்போது. When you surrender yourself as an offering. மகனே மகளே நீ ஒரு தலையீற்றாக இருக்கவ. Son, daughter, you should be a firstborn. மகனே மகளே நீ மனப்பூர்வமுள்ளவனாக உள்ளவளாக இருக்கவ. Son, daughter, you should be willing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் தலையீற்றாக காணப்படுவோமேயானால். If we are firstborn. நாம் மேன்மையில் பிரதானமானவர்களாக காணப்படுவோம். We will be excellent in dignity. வல்லமையில் விசேஷிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். We will be excellent in power. இன்றைக்கு நாம் மேன்மையில் பிரதானமானவர்களாக இருக்கிறோமா? Today, are we excellent in dignity? நமக்குள்ளே தாழ்மை இருக்கிறதா? Do we have humility in us? ஆண்டவர் எவ்வளவாய் தாழ்மையுடையவராக தன்னை வெளிப்படுத்தினார். How much humble are Jesus is. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவே. God of gods, King of kings, Lord of lords. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். He who created all things. சர்வத்தின் தலைவர் வார்த்தைகளினால் இப்பொழுது தாங்கிக் கொண்டிருக்கிறார். He who upholdeth all things by his word. அவரோ மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். Took the form of a servant and became a man. ஓ, இது மேன்மையானது. It is excellent. இந்த தாழ்மை. To turn us as his own. அவர்கள் தான் கெர்ஜிக்கிற சிங்கத்துக்கு இந்த உலகத்தில் அவர்கள் பாதுகாக்கப்படுவார். Only such ones can be preserved from the roaring lion. அப்படி மட்டும் கர்த்தருடைய வரிகள் எடுக்கப்பட்டு மகாசத்தில் அவரை தரிசிப்பார். Only such ones can be caught up to meet Jesus in the midair. ஆகையால் நான் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Therefore, let us surrender. கர்த்தாவே, நான் உம்மை ஆராதிக்க வேண்டும். Lord, I should worship you.